இவரை எப்படி எனக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுனே தெரியலங்க ஏன் அப்படின்னா இவரை ஆக்டர்ன்னு சொல்லலாம் டேரக்டர்ன்னு சொல்லலாம் ப்ரொடியூசர்னு சொல்லலாம் ரைட்டர்னு சொல்லலாம் இப்படி எல்லாம் சேர்ந்த கலவை தாங்க இவர் வேற யாரும் இல்லைங்க நம்ம பார்த்திபன் சாரை தாங்க நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இவருடைய ஃபுல் நேம் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நவம்பர் பதினஞ்சாம் தேதி பிறந்திருக்காரு இவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்போ வந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்திருக்காரு ஆரம்பத்தில் பாக்கியராஜ் அவர்கள கூட தான் இவர் பர்ஸ்னல் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் அசிஸ்டண்ட் டைரக்டராக ஆனார் இவரும் பாக்கியராஜ் சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்குமே ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்திமன் சார் அறுபது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பத்து படங்களை இயக்கியிருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் புதிய பாதைன்ற ஒரு படத்தை முதல் முதல்ல டைரக்ட் பண்ணியிருக்காரு அதை தொடர்ந்து இவர் ரெண்டு அவார்ட் வின் பண்ணியிருக்காரு ஒன்று நேஷனல் பிலிம் அவார்ட் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் இன் தமிழுக்காக நெக்ஸ்ட் பிலிம் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு அது எதுக்கான அவார்டு அப்படின்னு பார்த்தோன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் இன் தமிழ் அது மட்டும் இல்லாம அவருடைய நடிப்புல வெளிவந்த வெற்றி படங்கள் என்னென்னன்னு பார்க்கலாமா பாரதி கண்ணம்மா நீ வருவாய் என வெற்றி கொடிக்கட்டு அழகி ஆயிரத்தில் ஒருவன் இந்த ஒவ்வொரு படத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு உதாரணமா நீ வருவா என அந்த படத்தை எடுத்துக்கிட்டோன்னா கண்ணிலே காதல் மலரும்பா அப்படின்னு ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாங்க வெற்றி கொடிக்கட்டில் நட்புக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்துருப்பாங்க ஹீரோ கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து வில்லன் கேரக்டர்லேயும் ரொம்பவே வில்லத்தனமாக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம் அதுக்கு உதாரணமான படம் தான் ஆயிரத்தில் ஒருவன் ஹீரோ அண்ட் வில்லன் இந்த ரெண்டு கேரக்டர்லேயுமே சூப்பராக தூள் கலப்பிட்டாருன்னே சொல்லலாம் அதை தொடர்ந்து இவர் இவர் ரொம்பவே அதுவும் வடிவேல் சார் கூடலாம் காம்போ ரொம்பவே சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் எனக்கு இன்னமும் இவங்க ரெண்டு பேர் காம்போவை எங்க சொன்னாலும் ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க அது என்ன அப்படின்னா வடிவேல் சார் கூட பொண்ணு கெட்டப்லாம் போட்டுட்டு ஃபர்தர்லாம் போட்டுட்டு வருவாரு ஆப்போசிட்ல நம்ம பார்த்திபன் சார் வருவாங்க அப்போ கூட வடிவேல் சார் ஒரு சாங் பாடுவாரு உயிரே உயிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு இந்த சாங்கை என்றைக்குமே மறக்க முடியாதுன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரொம்பவே ஃபீலிங்கான சாங்கையும் இந்த மாதிரி காமெடியாக கொண்டு வரலான்றத இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க இப்போ சமீபத்தில் வெளியான அயோக்கியான்ற படத்தில் பார்த்திபன் அவர்கள் ஹியூமர் கலந்த வில்லனாக நடிச்சிருப்பாரு இவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சாந்தனுன் பார்வதி இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் வச்சு எடுத்த படம் தான் கோடிட்ட இடங்களை நிரப்புக இந்த படம் நல்ல வரவேற்பே கொண்டு வந்தது இவருக்கு அதை தொடர்ந்து இந்த வருஷம் அதாவது இந்த வருஷன்றதை விட இந்த மாதம் ஆகஸ்ட் முப்பது ஒத்த செருப்புன்ற படம் வெளிவரப்போகுது இந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பார்த்திபன் சார் தான் எழுதியிருக்காரு இயக்கியிருக்காரு நடிச்சிருக்காரு ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு ஸோ எல்லாமே இவர் ஒருத்தரே பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாருக்கும் மத்தியிலையுமே இவர் ரொம்பவே வரவேற்பு பெற்றிருக்காருன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக ஆசியா மற்றும் இந்தியா சாதனைகளில் லிம்கா புத்தகங்களை இவர் வின் பண்ணியிருக்காருனே சொல்லலாம் இது தமிழ் சினிமாவில் புரட்சின் கூட சொல்லலாம் அதாவது ஒருவிரல் புரட்சி மாதிரி புரட்சினா வேற எதுவும் இல்லைங்க மாற்றங்களை கொண்டு வர்றது தான் புரட்சின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி எடுத்ததே இல்லை பார்த்திபன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை எல்லாருமே தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் எங்க சினி சமூகம் வாயிலாகவும் நாங்களும் எங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோங்க இது மட்டும் இல்லாம இந்த படம் வெற்றி படம் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் வாழ்த்துருங்க ஒருத்தவங்க நினைச்சா எதை வேணாலும் மாத்தலாம் அப்படின்றதுக்கு உதாரணமா இப்போ நம்ம பார்த்திபன் சார் அவர்களே இருக்காருங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க எங்க சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க